ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சுபாஷ்னஸ்ல இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அரிசி வந்து நல்லா குண்டு குண்டா வெள்ளையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்பதான் இட்லிக்கு வந்து மாவு வந்து நல்லா காணும். அதே மாதிரி அளக்கும் போது இந்த மாதிரி குமிச்சு வச்சு எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அளவு. இப்போ இதில் வந்து ரெண்டு பங்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து காப்படி சொல்லுவோம், காப்படி வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கணும் இட்லி அரிசி, நல்லா வந்து மாவு காணும் அப்போ தான் வந்து. அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு வீசம்படி உளுந்து எடுத்திருக்கேன், உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்க்கறனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் தோசைக்கு. அதே மாதிரி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும், அது ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. அது சேர்த்து செய்கிறது தான் நல்லது. அரிசி வந்து ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். உளுந்து வந்து நம்ம வெள்ளை உளுந்து எடுத்திருக்கனால ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிடும். கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அதுவும் வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊறணும். நான் வந்து எப்போவுமே அரிசி கூட உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சுருவேன். எனக்கு அந்த வெந்தயம் ஊறுறது தான் கணக்கு எனக்கு. இப்போ வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு, இப்போ நான் அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து முதல்ல சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஏன்னா நம்ம வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறனால மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி அரை அரைய நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த ஓரங்கள்லாம் வந்து அரிசி அப்படி அப்படியே இருக்கும், அந்த ஓரங்கள்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு அரிசி வந்து அரைச்சிக்கலாம். மாவு பொறுத்த வரைக்கும் அரைக்கும் போது நல்லா தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு அரிசிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது நம்மளுக்கு. இப்போது மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மாவு வலிக்கிறதுக்கு, ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் நம்மளுக்கு. தனியாக எடுத்து நம்ம எல்லாத்தையும் கழட்டி பண்ணுறதுக்கு இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். அடுத்தது வெந்தயம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து போடுறதுக்கு முன்னாடி வெந்தயம் நல்லா அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். வெந்தயம் வந்து இல்லைனா 1-2 அங்கங்கே நிற்கும். இப்போ வெந்தயம் நல்லா அரைஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து வந்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்துக்கு வந்து அப்படியே தண்ணி வந்து சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். இந்தளவுக்கு உளுந்து அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த ஓரங்கள்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுடலாம். மாவு வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் அப்பப்போ வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம்தான் ஆச்சு எனக்கு, எந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி தெளித்தோம் அப்படின்னா மாவு வந்து அடைய ஆரம்பிச்சிடும், நீர்த்து போயிடும். இப்போ பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உளுந்து மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அது வந்து நல்லா மிதக்க ஆரம்பிக்கும், அது வந்து வெயிட்லெஸ்ஸாக ஆயிடுச்சு இல்லையா, இப்போது நல்லா அரைச்சாச்சு, இப்போ மிதக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பக்குவம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வலித்து எடுத்துக்கலாம் மாவை. சம்மரில் பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து மாவு அரைக்கரைக்க சூடாகிடும், அப்போ உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வராமல் இருக்கும். அதுக்கு வந்து உளுந்தை வந்து நல்லா ஒரு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து பதம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ மாவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிரைண்டர் வந்து ஓட விட்டுட்டு நான் கழுவிக்கிறேன். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம கழுவுறதுக்கு, பாதி வந்து இதிலே கிரைண்டர் வந்து உங்களுக்கு கழுவுன மாதிரி ஆகிடும். இப்போ அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாவு கரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப தட்டையாக வரும், இல்லைனா வந்து அழுத்தமாகிடும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து அடித்து கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு மாவு வந்து உங்களுக்கு நல்லா வந்து பொங்கி வரும். நல்லா வந்து அடித்து கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு வந்து கலந்து விட்டாச்சு, கரெக்டாக இருக்குது இந்த பதம் வந்து. இந்த பாத்திரத்தில் மாவு வந்து நிறைய இருக்குது, அதனால் இன்னொரு பாத்திரத்துலையும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ரெண்டையுமே வந்து நான் நைட்டு புளிக்க விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில் ஒரு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு இதில் நான் இட்லி ஊற்றிப்பேன். ஸோ காலையில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 8 மணி நேரம் ஆகும் மாவு நல்லா புளிச்சு வரத்துக்கு. எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து சம்மர் டைம் கிடையாது அப்படிங்கிறனால நான் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருந்தேன், இந்தளவு நல்லா பொங்கி வந்திருக்கு.
இப்போ இட்லி ஊற்றி நல்லா வெந்துருச்சு இட்லி. இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இட்லி வந்து. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காரமான சட்னி வச்சு நல்லா சுட சுட இட்லி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.